கொடுத்து கொடுத்து சிவந்த கரத்திற்கு சொந்தக்காரர் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் தமிழக 8 கோடி தமிழ் உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எதேதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி இந்த வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாட்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் தமிழ் மகன் உஷேன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே உரையாற்றிய கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கே பி முனுசாமி அவர்களே, கழக பொருளாளர் அண்ணன் திண்டுக்கல் சி சீனிவாசன் அவர்களே, கழக துணை பொதுச் செயலாளர் அண்ணன் அத்தம் விஸ்வநாதன் அவர்களே, கழக தலைமை நிதி செயலாளர் அறிவித்த எஸ் பி வேலுமணி அவர்களே மற்றும் இந்த வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மூத்த தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியிலே பங்குபட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் அமைச்சர் பெருமக்களே, முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கழக முன்னோடி பொறுப்பாளர்களே, கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேரூழக செயலாளர்களே, பகுதி கழக செயலாளர்களே, வட்ட கழக செயலாளர்களே, வார்டு கழக செயலாளர்களே, கிளை கழகத்தினுடைய செயலாளர்களே, மறியது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர்களே, செயற்குழு உறுப்பினர்களே, வரி இருந்தது சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உள்ளாட்சி பிரதிநிதிகளே மற்றும் கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, இதையும் புரட்சி தலைவி அம்மாவுடைய உண்மை விசுவாசமிக்க தொண்டர்களே, இந்த அற்புதமான மாநாட்டை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற அரும்பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஊடக நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, அதோடு எனக்கு உங்களுடைய ஆசியோடு சமய தலைவர்கள் இந்த வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாட்டிலே புரட்சி தமிழர் என்ற பட்டத்தை வழங்கிய சபைய பெரியவர்களுக்கும் மேடையில் விட்டுகின்ற முன்னோடி பொறுப்பாளர்களுக்கும் வரி தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் இயக்கம்,
தமிழகத்திலே மிக பெரிய கட்சி அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி. பொன்மன ஜம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 அக்டோபர் 17ஆம் தேதி கழகத்தை தோற்றுவித்தார். இன்றைக்கு கழகத்துக்கு பொன்விழா கொண்டாடி 51ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கின்றது. இந்த 51 ஆண்டுகாலத்திலே 31 ஆண்டுகாலம் தமிழ் மண்ணிலே ஆட்சி செய்த பெரிய கட்சி அதிமுக கட்சி. இந்த 31 ஆண்டுகால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் ஆட்சியில் தான் இந்த தமிழகம் ஏற்றம் பெற்றது. கடைக்கோட்டில் இருக்கின்ற சாமானியன் கூட நன்மை கிடைக்கப்பட்டது. அனைத்து துறைகளிலும் முதன்மை துறையாக செயல்படுத்தி காட்டிய அரசு அதிமுக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க எந்த கொம்பனாலும் முடியாது, எந்த கட்சியாலும் முடியாது. ஏனென்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் உழைப்பால் உயர்ந்தவன், எந்த பிரதிபலனும் பார்க்காமல் தலைமை அறிவித்தவுடன் சொந்த வேலைகள் எல்லாம் விட்டுவிட்டு கழகம்தான் பெரிது, கழகத்தை மீண்டும் ஆட்சியிலே அமர்த்துவோம் என்று சபதம் ஏற்று வந்திருக்கின்றீர்கள். இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்று சொன்னாலே பெருமை. அந்த பெருமைக்கு உரியவர்கள் என் முன் காட்சி அளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தோற்றுவிக்கப்பட்டு முதன் முதலாக மதுரை மாவட்டம் அப்பொழுது திண்டுக்கல் மதுரை மாவட்டத்தோடு இருந்தது, ஒருங்கிணைந்த மாவட்டமாக திண்டுக்கல் இருந்தது. அண்டை தினம் திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலிலே முதல் முதலாக பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தேர்தலை சந்திக்கின்றார்கள். அந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலிலே நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆசி பெற்ற கழக வேட்பாளர் மிகப்பெரிய வெற்றியை பிடித்து சாதனை படைத்தார். ஒரு கட்சி துவங்கி 6 மாத காலத்தில் தேர்தலில் போட்டியிட்டு வென்று வெற்றி பெற்ற கட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முகத்தை பார்த்தாலே போதும் தானாக வாக்குகள் கிடைக்கும். அப்படி மக்கள் சக்தி பெற்ற மாபெரும் தலைவர் தோற்றுவித்த இயக்கம்தான் அண்ணா திமுக இயக்கம் முதலிலே, பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக மாற்றப்பட்டது. தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன, ஆனால் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்கின்ற இயக்கம் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முதலிலே நிற்கின்றது. பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் மறைந்தார், இயக்கம் அழிந்து போய்விடும் என்று கருணாநிதி கனவு கண்டார், அழியவில்லை. இதையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நான் இருக்கின்றேன் என்று தமிழக மக்களுக்கு அன்றைய தினம் அடையாளம் காட்டப்பட்ட புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை ஒன்றாக இணைத்து
மீண்டும் பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய ஆட்சியை தமிழகத்திலே ஏற்படுத்தினார். 1989 முதல் முதலாக கழகம் இரண்டாக பிரிந்து தேர்தலை போட்டியிட்டோம். நான் அப்பொழுது இதயம் புரட்சி தலைவி அம்மா அணியிலே இருந்தேன். அப்பொழுது எனக்கு சேவல் சின்னம் கொடுக்கப்பட்டது. அந்த சேவல் சின்னத்திலே முதல் முதலாக 1989 வெற்றி பெற்றேன். அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றேன். சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றோம். அமைச்சரானேன். உங்களுடைய ஆதரவால் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நான் வந்தேன். அப்பொழுது இன்றைய முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் பல்வேறு விமர்சனத்தை ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிப்படுத்தினார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே கழக ஆட்சி அமைந்திருக்கின்றது. இந்த ஆட்சி 10 நாட்கள் தாக்கு பிடிக்குமா, 1 மாதம் தாக்கு பிடிக்குமா, 3 மாதம் தாக்கு பிடிக்குமா என்று ஏளனம் கேலி செய்தார். உங்களுடைய மகத்தான ஆதரவின் பேரிலே, தமிழக மக்களுடைய பேராதரவிலே 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். நான் பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடைக்கவில்லை. பல பகுதியிலே சென்னை மாநகரத்திற்கு ரயில் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து தாகத்தை தீர்த்தோம். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலே போர்க்கால அடிப்படையிலே நிதி ஒதுக்கி குடிநீர் பிரச்சனையை தீர்த்து அது ஒரு சாதனை. அதற்கு பிறகு கஜா புயல் டெல்டா மாவட்டம் முழுவதும் அழிந்து விட்டது புயலால். கழக ஆட்சியிலே உயர் அதிகாரிகள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரோடு கலந்து பேசி புயல் எந்த அளவுக்கு வீசியதோ, புயல் வேலைக்கு வேகத்தை காட்டிலும் வேகமாக செயல்பட்டு புயலுடைய அடிச்சுவடு இல்லாமல் திறமையாக நிவாரண பணியை மேற்கொண்டு செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்போ ஒரு சாதனை படைத்தோம். அந்த புயலால் பாதிக்கப்பட்ட டெல்டா பாசன விவசாயிகளுக்கு நிவாரண தொகையை அள்ளி அள்ளி கொடுத்தோம். பொதுமக்களுக்கு நிவாரணத்தை அளித்தோம். விவசாயிகளுக்கு நிவாரணத்தை அளித்தோம். மக்களை காத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் என்று மக்கள் பாராட்டினார்கள். அதுக்கு பிறகு கொரோனா, சாதாரண கொரோனா இல்ல, இங்க முகத்தை மறைத்துத்தான் உங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அந்த கொரோனா வைரஸ் கண்ணுக்கு தெரியாது, உலகமே அச்சுறுத்தி கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட கொரோனாவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மிகச் சிறப்பாக கையாண்டு அந்த கொரோனா வைரஸ் தொற்று அறவாக தமிழகத்திலே அகற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த கொரோனா வைரஸ் வந்த பொழுது மருத்துவருக்கு கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி அறிகுறி இருக்கும் என்று தெரியவில்லை, மருத்துவருக்கு தெரியவில்லை. அந்த காலகட்டத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான அறிவிச்சவர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் என்னோடு இருந்து, அண்ணா கவலைப்படாதீர்கள், எப்பாடுபட்டாவது மருத்துவர்களையும் செவிலியர்களையும் மருத்துவ உதவியாளர்களையும் அழைத்து பேசி கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய முறையிலே சிகிச்சை அளித்து விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவோம் என்று சொன்னார். அதிகாரிகளும் ஒத்துழைத்தார்கள், மருத்துவர்களும் ஒத்துழைத்தார்கள்.
தமிழகத்திலே விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அந்த காலகட்டத்திலே மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, மக்கள் கஷ்டப்படுறாங்க. அது என்னுடைய கவனத்திற்கு வந்தவுடன் நாயவிலை கடையில் 11 மாத காலமாக விலையில்லா அரிசி, விலையில்லா சர்க்கரை, விலையில்லா மண்ணெண்ணை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட குடும்பத்துக்கு 1000 ரூபாய், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் அந்த காலகட்டத்திலே கொடுத்தோம். இந்த மதுரை மாநகரத்தில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகமாக இருந்த காரணத்தினால் மீண்டும் ஒருமுறை மாநகர பகுதியில் இருக்கின்றவர்களுக்கு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி 4 வருடம் 2 மாத காலத்திலே வறட்சியை சந்தித்தோம். வறட்சியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 2247 கோடி நிவாரண தொகையை வழங்கினோம். விவசாயிகள் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக நாங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனியிலிருந்து இழப்பீட்டு தொகையை பெற்று தந்தோம். அதே போல ஏழை எளியவர்கள் உணவில்லாமல் தவிக்கக்கூடாது என்பதற்காக நாள்தோறும் 7 லட்சம் பேருக்கு அம்மா உணவகத்தில் சமூக கூடங்களில் உணவு தயாரித்து ஏழைகளுக்கு வயிறார உணவு கொடுத்தோம். கர்ப்பிணி பெண்களுக்கு, முதியோர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டுக்கு சென்று உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இந்த மண் மதுரை மண் ராசியான மண், மதுரை மண் ராசியான மண். இந்த மண்ணிலே எதை தொடங்கினாலும் தொட்டது துளங்கும்.